சாப்பாடை ஒழுங்காக சாப்பிடலன்னு இருக்காங்க. அதாவது இது தூக்கம் வரல, மயக்கம் வரல, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சாப்பிட்டோம்னா தூக்கம் வருது, அது பேர் தூக்கம் வரும். மயக்கம், மயக்கம் எப்போ வரும்னா உடம்புல மொத்தமாக 100 ரூபாய்க்கு சக்தி இருக்கும், அது பிரித்து கொடுத்துட்டு இருக்கு. கண்ணு பார்க்கறதுக்கு 1 ரூபா, கை கால் வேலை செய்யறதுக்கு 3 அப்படின்னு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்து வேலைக்கு பார்த்துட்டே இருக்கும். திடீர்னு எதுக்கு அதிகமாக வேலை செய்யுது, மற்ற பிடிங்க பிடிங்க கொடுக்கும். இந்த கான்செப்ட் நமக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சக்தியே இல்லைன்னா கண் அப்படியே சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுதுன்னா உடம்பு உள்ள வேலை செய்யறக்கே தெம்பில் கண்ணுக்கு மட்டும் இந்த வேலை சொல்லிட்டு கண்ணை பிடுங்க, கண்ணுன்றது சக்தியை பிடுங்க, உடனே கண்ணு மூடும், இப்படி உடம்பு பிடுங்கிட்டு இருக்கு. அப்போ எப்போ சாப்பிட்டு முடிச்சோடனே தூக்கம் வருதோ, தூக்கம் இல்லை, உடம்பு என்ன பண்ணுது, இப்படி தப்பு தப்பாக சாப்பிட்டு நிறையா சாப்பிட்டீங்களே, இதை சாப்பிட்ற இதை ஜீரணம் பண்ணுறக்கே தெரியல, அப்புறம் கண்ணு பார்க்குறீங்க வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி நம்மள என்ன பண்ணுது, அப்படி அப்படி சோர்வாக படுக்க வைக்கிறது. ஸோ இது தப்பாக சாப்பிட்டோங்கிறது அடையாளமே தவிர தூக்கம் வருது அடையாளம் கிடையாது. அதே மாதிரி ஓவர் கூலிங்காக இருந்ததுன்னா ஒரு ஐஸ் கட்டி, ஒரு ஓவர் கூலிங்காக ஐஸ் கட்டி மேலே படுத்துருந்தீங்கன்னா அப்பவும் தூக்கம் வரும். என்ன தூக்கம், தூக்கம் இல்லை, மயக்கம், மயக்கம் வரும், உயிர் போயிடும். முதல்ல மயக்கம் வரும், அது இவ்வளோ கூலிங்கு தாங்க முடியாமல் உடம்பு என்ன பண்ணணும், அந்த கூலிங்கை ஹீட் பண்ணுறதுக்காக எனர்ஜி வேணுங்கிறக்காக நம்ம கண்ணை சொருகி விட்டுரும். தூக்கம் இல்லை, முதல்ல மயக்கத்துக்கு போகும், அப்புறம் உயிர் போயிடும். அப்போ அந்த மயக்கம் தான் அடுத்து உயிர் போக வைக்கும், ரொம்ப அதை கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா. அதே மாதிரி ஒரு குளிர், ரொம்ப வெயில் பிரதேசங்களில் நான் ஒரு நாள் பார்த்தேன், அந்த அனுபவம் சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் ட்ரெயினில் போயிருக்கேன், வெயில்னா வெயில், அப்படி வெயில், அந்த ஊருக்கு அத்தனை பேருமே வெள்ளை கலர் துணியை ஒரு முகமூடி மாதிரி போட்டு, ஊரில் முகமூடி போலதான் இருக்கு, பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், எல்லாருமே எல்லோரும் மூடி போட்டுருக்காங்க, யாரும் அடையாந்து தரல, எல்லாம் வெள்ளையாக போட்டுருக்காங்க. அந்த ஊரில் அவ்வளோ வெயில், அந்த வெயில், அந்த ட்ரெயின் வந்து அந்த மகாராஷ்டிரா அப்படி கிராஸ் பண்ணி போகுது, ஆந்திரா கர்நாடகா கிராஸ் பண்ணி போகும்போது ட்ரெயினுக்கு அத்தனை பேரும் முடிச்சுட்டு 3 நாள் ட்ராவல் பண்ணேன், எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க, இன்னும் தின்ட்டுருக்காங்க, இன்னும் பண்ணிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் இந்த ஹீட்டில் என்ட்ரானவுடனே நான் பார்க்குற ஆச்சரியப்பட்டேன், நான் ஒருத்தர் தான் முடிச்சிருக்கிறேன், அத்தனை பேர் என்னமோ செத்து போன குடங்கள்லாம் போகிற ஒரு ட்ரெயின் மாதிரி அத்தனை பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரே நேரத்தில் இத்தனை பேருக்கு எப்படி தூக்கம் வரும், யாரோ ஒருத்தர் முடிச்சுட்டு இருக்கணும், ஒரு தூங்கிட்டு இருக்கணும், எனக்கு தூக்கம் வருது, நானும் தூங்கிட்டு தான் எந்திரிச்சு பார்க்குறேன், அப்படி வெறும் பிணங்கள் கிடக்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கல, அந்த ஹீட்டுக்கு ட்ரெயின் நேரத்தில் ஸ்டேஷன் எங்கே நிற்கல, ஒரு தண்ணி கிடைக்கல, அத்தனை பேர் மயக்கமோடு நடக்கிறாங்க. ஸோ மயக்கம், தூக்கம் இல்லை. அப்போ சாப்பாட்டை முறையாக சாப்பிட்டு கொஞ்சம் அளவு கம்மியாக சாப்பிட்டோம்னா தூக்கம் வராங்க.